சண்டேனாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கும், வாரம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடுவோம் அதெல்லாம் கணக்கு கிடையாது, ஆனால் சண்டே வந்து கம்பல்சரியாக நான்வெஜ் வேணும். ஆட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும், சொல்லும் போதே வாய் ஊடுது. ஸோ அதில் வந்து மூளை ஃப்ரை இருக்குது அண்டு செவரொட்டி ஃப்ரை இருக்குது. இந்த செவரொட்டி மேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கும், மூளையும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதனால் ரொம்ப ரேராக கிடைக்குது, இப்போலாம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ரேராகவே கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம், நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட ஆனியன்ஸ்லாம் போட்டிருக்கிறோம். மூளை அப்பப்பா நல்லா மிளகுலாம் தூவி விட்டு அதில் இருக்க அந்த கவுச்சு வாடையெல்லாம் போகிற அளவுக்கு சூப்பராக அப்படியே ஃப்ரை பண்ணி நல்லா புதினா கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு மூளை பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இது செவரொட்டி. செவரொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணுங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரு. ஆஹா ஓஹோ, பிளட்டு கவுச்சு வாட வரும், ஆனால் அதை சமைக்கிற விதத்தில் சமைச்சோன்னா அது வேற மேட்டர், அது வேற ரகமாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதோட அந்த டெக்ஸ்சர் என்ன மாதிரி. இதை ஃப்ரை பண்ணி இதில் எவ்வளோ அந்த புதினா லீவ்ஸு அண்டு கொத்தமல்லி லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அப்பா சூப்பரான மேட்டர். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சோரட்டிலாம் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேற விதமாக இருக்குது, மூளைலாம் ஆடுறதுக்குள்ளேயும் சாப்பிடணும். அது கூட அந்த வெங்காயமும் எடுத்து சாப்பிடணும். நீங்களும் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு சண்டே என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி சண்டே மார்னிங் சாப்பாடே கிடையாது எங்கள் வீட்டில், மூளை ஃப்ரை சாப்பிட்டாச்சு, செவரொட்டி சாப்பிட்டாச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா நெஞ்செலும்பு சூப்பு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நெஞ்செலும்பு சூப்பு, இந்த நெஞ்செலும்பு சூப்பை குடிச்சிட்டு இதில் இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, நல்லா மென்று நறுபுருன்னு மென்று சாப்பிட்ருவோம். அவ்வளோதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு, அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு தான் டைரெக்டாக நெஞ்செலும்பு சூப்பு. சொர்க்கம் மாமா சொர்க்கம். அடரா, கரெக்டான கடையில் போய் எடுத்து கரெக்டான பக்குவத்தில் அந்த இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டு ஒரு நெஞ்செலும்பு சூப்பு வச்சு குடித்தா வேறு ரகமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னாலும் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் எங்களோட ரெசிபியெலாம் உங்களுக்கு தட்டுறேன். ஃப்ரீ தாங்க, ஃப்ரீ தான். அப்படியே ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.